தலைவரை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கும். போர்படையிலே தலைவராக இருக்கிறவன் எதிரியை வெல்ல வேண்டும், ஆயுதத்தை ஏந்தி எதிரியை வெல்ல வேண்டும், நல்ல தலைவன் என்று சொல்வார்கள். ஒரு நாட்டின் தலைவனாக இருக்கிறவன் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழியை செய்ய வேண்டும். அவர் ஒரு நல்ல மன்னராக இருந்தால் அவருக்கு அந்த நாட்டிலே மரியாதை இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் ஜனநாயகத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர வேண்டும் என்ற நிலையிலே இருந்தால் போதும் என்று பல தலைவர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே வேறுபாடான சிந்தனையுடைய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எத்தனை பரிணாமங்கள், கலைத்துறையிலே அவர் ஆற்றிய பங்கு, எழுத்துத்துறையிலே அவர் ஆற்றிய பங்கு, சொற்பொழிவிலே அவர் ஆற்றிய பங்கு, இலக்கியத்திலே அவர் ஆற்றிய பங்கு, நிர்வாகத்திலே அவர் ஆற்றிய பங்கு என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா துறையிலும் அவர் புகழ்பெற்றவர். நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் யார் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்த நாடுகள் இலக்கியத்துறையிலும் நிர்வாகத்திலும் மற்ற எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று என்னால் பார்க்க முடிந்த நாடுகள் 4 தான். ஒன்று கிரீஸ், கிரேக்க நாடு. இன்னொன்று ரோமாபுரி. 3 எகிப்து. 4 இந்தியா. இதை சொல்லும் பொழுது இந்தியா என்று வரும்பொழுது அதில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்தியா விந்தியமலைக்கு வடக்கே இருக்கிற இந்தியா வேறு, விந்தியமலைக்கு தெற்கே உள்ள இந்தியா வேறு. இதை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் நாம் இன்னும் அடிமையாக இருக்கிறோம். நமக்காக ஒரு இயக்கம் தோன்றி நம்மை மனிதராக ஆக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விந்தியமலைக்கு வடக்கே பல நாடுகள் இருந்தன. இந்தியாவை பற்றி சொல்லும்பொழுது 56 தேசத்து ராஜாக்கள் என்று சொல்வார்கள். 50 மேற்பட்ட நாடுகள். இந்தியா ஒரு நாடாக 47 பிறகுதான் இந்தியா ஒரு நாடாக மாறியது. விந்தியமலைக்கு வடக்கே வேத தர்மமும் மனு தர்மமும் ஆட்சியிலே இருந்த நேரத்திலே அங்கே இருந்த நாடுகள் மராட்டியமாகட்டும், மகதமாகட்டும், குப்த நாடாகட்டும், மௌரிய நாடாகட்டும், அங்கே ஒருவர் மன்னராக வர வேண்டும் என்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும், சத்திரிய குலத்திலே பிறந்தவராக இருக்க வேண்டும். விந்தியமலைக்கு தெற்கே நமக்கு தெரியும் சேர சோழ பாண்டியர்கள். அவர்கள் பிறப்பால் யார்? ஒரு இந்த குலத்திலே தான் பிறந்தால் மன்னராக வர முடியும் என்ற நிலை இருந்ததா? இல்லை. வீரர்களாக நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மன்னர்களாக வர முடியும். காரணம், நாம் இந்த மனு தர்ம கோட்பாடு என்பது நம்முடையது அல்ல. 2, உலகத்திலே ஒரு 6-7 மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். தமிழ் ஒரு செம்மொழி. 2000 ஆண்டு காலத்துக்கு மேல் வழக்கிலே இருக்கிற ஒரு மொழி, சாகாமல் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு மொழியைத்தான் செம்மொழி என்று சொல்வார்கள். தமிழ் ஒரு செம்மொழி, சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, லத்தீன் ஒரு செம்மொழி, கிரேக்கம் ஒரு செம்மொழி, அரபு மொழி ஒரு செம்மொழி, ஹீப்ரு மொழி ஒரு செம்மொழி, இவையெல்லாம் செம்மொழிகள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மொழிகளிலே இலக்கியங்கள் தோன்றின. எல்லா நாட்டிலும் சிறந்த இலக்கியவாதிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் பாட்டு எழுதி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் வரிசையிலே சங்க பாடல்களிலே இடம்பெற்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் பெண்கள் பாட்டு எழுதி பெண்களின் அறிவை மதித்த சமுதாயமாக எந்த சமுதாயமும் இல்லை. தமிழ் சமுதாயம் மட்டும்தான் இருந்திருக்கிறது. 43 பெண்பார்ப்புலவர்கள் எழுதிய பாடல்கள் 10 பாட்டு 8 தொகையிலே இடம்பெற்றிருக்கிறது என்றால் பெண்களின் அறிவையும் மதித்த ஒரே சமுதாயம், ஒற்றை சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஔவையார்
ஒரு பெண்பார் புலவர், இரண்டு மன்னர்களுக்கு இடையே தூது போய் ஒரு போரையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக ஒரு பெண் இருந்திருக்கிறார் என்றால் அது உலகத்திலே வேறு எந்த பண்பட்ட சமுதாயத்திலும் கிடையாது, தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை. இவற்றையெல்லாம் நாம் இழந்து விட்டோம். இடையிலே வந்து புகுந்தது இவற்றையெல்லாம் நம்மை இழக்க வைத்தது. கண்ணகியை பற்றி சொல்வார்கள், வடக்கே ராமாயணத்திலே சீதையை பாராட்டுவார்கள். அந்த சீதையின் கற்புக்கு கூட சோதனை வைத்தவன் ராமன். கண்ணகியை பற்றி பேசுவார்கள், தன் கணவன் குற்றமற்றவன் என்று தெரிந்த பிறகும் அந்த மன்னன் கொடுத்த தீர்ப்பு தவறானது என்று நேராக மன்னர் சபைக்கே போய் மன்னருக்கு அதை உணர்த்தி அவர் கீழே விழுந்து மறைந்து இறந்து போனார் என்றால் அந்த ஆற்றல் வாய்ந்த பெருமை கண்ணகி கொண்டு. இதுதான் தமிழ் இலக்கியங்களில் பெண்களை உயர்த்தித்தான் பேசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இவற்றையெல்லாம் நாமே தொலைத்து விட்டு நாமே நம்மை அடிமையாக்கி கொண்டு நாமே நம்மை தாழ்ந்த பிறவியாக்கி கொண்டு மேலே ஒரு உடம்பு காட்டிலும் உயர்ந்த பிறவியுடன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைக்க வைத்தது இவையெல்லாம் கடவுளின் பெயரால் சொல்லப்பட்ட காரணத்தினால். கடவுள் சொல்கிறார், சதுர்வர்ணியம் மயா சிருஷ்ணம் என்று சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில். இந்த நாலு வர்ணங்கிறது நான் உருவாக்கு நான் படைத்தது என்கிறார். மனிதர்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, அது இருப்பது என்னால் என்று கடவுள் சொல்கிறார். கடவுளை ஏற்றுக்கொண்டோம், அதனாலே நாம் அவர் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டோம். அதனாலே தான் தந்தை பெரியார் கடவுளை தூக்கி எறிகின்றார். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய சிந்தனை. இந்த போராட்டத்திலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த போராட்டத்திலே தலைவர் கலைஞர்களுடைய பங்களிப்பு என்பது மீண்டும் நம்மை மனிதர்களாக ஆக்கியது. இங்கே இந்த வலையமையை நாம் பார்த்தோம். பெண்கள் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். சங்க காலத்துக்கு இந்த நாட்டு பெண்களை அழைத்து செல்லும் முயற்சியாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அதே போல ஒவ்வொன்றிலும் அவருடைய நிர்வாக திறமையை காட்டிலும் அவருடைய மனிதாபிமானத்தை நான் பெரிதும் போற்றுபவனாக இருப்பேன். பிறந்த நாள் கொண்டவாளர்கள் தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், அனைவரையும் அழைத்து ஒரு கேக் வைத்து வெட்டி கேக்கை ஊட்டி விட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். ஆனால் ஒரு தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை எந்த அளவுக்கு மாறுபட்டு கொண்டாடி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறேன். தன்னுடைய ஒரு பிறந்த நாளில் கை நோக கை ரிக்ஷா எழுப்பவர்கள் அந்த திட்டத்தை ஒழித்து விட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார் ஒரு தலைவர். இன்னொரு பிறந்த நாளில் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு நிதியை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு முயன்றார். இன்னொரு பிறந்த நாளை கண்ணொளி வழங்கும் திட்டம் வழங்கி கண்ணொளி இழந்தவர்களுக்கு பார்வை வழங்குவதற்காக செய்தார். இன்னொரு பிறந்த நாளில் நோயாளி காச நோயாளிகளுக்கென்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து புற்றுநோயாளிகளுக்கென்று திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான உதவிகளை செய்தார். இப்படி தன்னுடைய பிறந்த நாளை கூட தான் கொண்டாடுகிற நாளாக இல்லாமல் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மூன்றாம் பாலினத்தவர்கள் யார் அவர்களை பற்றி கவலைப்பட்டார்கள்? மாற்றுத்திறனாளிகள் அவர்களை பற்றி யார் கவலைப்பட்டார்கள்? அவர்களுக்கு என்ன வசதி தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று எண்ணி செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தன்னுடைய ஆட்சிக்காலம் முழுவதும் யார் யார் சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்கள், பாதிப்புக்கு ஆளானவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ வழியின்றி இருப்பவர்கள் என்று தேடி தேடி பார்த்து அவர்களுக்கெல்லாம் நல்ல பல திட்டங்களை வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்த வலையொலியை உருவாக்கியவர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இது சிறப்பாக இருந்தது. மகளிருக்கான பல திட்டங்கள் மற்ற திட்டங்களை எல்லாம் சொன்னீர்கள், ஆனால் இதோடு நின்றுவிடவில்லை தலைவர் கலைஞர் அவர்களுடைய பணி.
இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நீங்கள் பல்வேறு அவருடைய சாதனைகளை, அவருடைய மனிதாபிமான சாதனைகளை, அவர் மொழிக்காக ஆற்றிய பங்கை, அவர் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த இனத்துக்காக ஆற்றிய பங்கை எல்லாம் தொகுத்து வழங்கி இதில் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக செய்யுங்கள். இதற்கு சோர்ஸ் வேணும், இதுக்கு ஒரு அடிப்படை வேணும், என்ன செஞ்சாங்கிறது வேணும். நான் ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் நான் சொல்கிறேன். தலைவர்கிட்ட முதலமைச்சராக அவருடைய பிஆர்ஓ இருந்தவர் வாவாசின்ட்டு, அவர் ஒரு 4 தொகுதிகளாக தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சிக்கால சாதனைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக, 4 தொகுதி நூலாக எழுதியிருக்கிறார். அதில் 1-2 செட்டு வாங்கி மாவட்ட கழக அலுவலகத்திலே வச்சுக்கிட்டா கூட அங்கே போய் படித்து நீங்கள் செய்தியை தேடுவதற்கான வசதிகள் இருக்கும். அது போன்ற நூல்களை எடுத்து கொண்டு வாங்கி வைத்து அதை படித்து அதிலிருந்து நீங்கள் தகவல்களை எடுத்து அதன் மூலமாக இன்னொரு அடுத்த பாட்காஸ்ட் அப்படி நீங்கள் செய்யலாம், தொடர்ச்சியாக செய்யலாம். ஏனென்றால் நான் பல தலைவர்களை, உலக தலைவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய ஒற்றை நோக்கம், அந்த ஒற்றை நோக்கத்திற்காக அவர்கள் பாடுபடுவார்கள். பலர் வெற்றியடைந்திருக்கிறார்கள், சிலரால் வெற்றியடைய முடியவில்லை என்ற நிலை இருந்தது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே 2-3 பண்பாடுகள், 2-3 மத பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டிலே மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை சிந்தனையில் எதை செய்தால் அவர்கள் மனிதர்களாக வாழ்வார்கள் என்று சிந்தித்து, யாருக்கு கல்வி கொடுத்தால் அவன் மனிதனாக முன்னேறுவான், பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு தொழில் கொடுக்க வேண்டும், ஒரு தற்சார்புத்தன்மையை உருவாக்க வேண்டும். இந்த சுய உதவி குழுக்கள் என்பது பெண்களுக்கு ஒரு தற்சார்புத்தன்மையை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சமுதாயத்திலே அவர்கள் எல்லோருடமும் சமமாக, இங்கே பல பட்டியலை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, அரசு பணிகளிலே 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு போன்ற திட்டங்கள். ஏனென்றால் இந்த சமுதாயம் பெண்கள் தற்சார்பு நிலையிலே இருந்ததை பார்த்த சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதுக்குத்தான் சொன்னேன், தமிழ் இலக்கியத்திலே இலக்கியவாதிகளாக வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு தமிழிலே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவை மதித்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்கிறது என்பதை நான் சொன்னதற்கு காரணமே நம்முடைய பெருமை என்பது உலகத்தில் மற்ற சமுதாயத்தின் பெருமைகளை விட உயர்ந்தது. நம்முடைய பண்பாடு என்பது உலகம் முழுவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு பண்பாடு. அதை நாம் இழந்து நிற்கிறோம். அதை மீட்டெடுக்கும் படையின் பணியிலே மிகப்பெரிய போராளியாக தந்தை பெரியார் வழி நின்று, அறிஞர் அண்ணாவோடு இணைந்து பணியாற்றி இன்றைக்கு அதற்கான பல செயல்திட்டங்களை வடிவம் கொடுத்து செயல்படுத்திய ஒரு மாபெரும் தலைவருடைய வாழ் 100 விழாவிலே அவருடைய சாதனைகளை எடுத்து சொல்லும் விதமாக இந்த வலையொலியை பயன்படுத்துகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள். தலைமைக் கழகத்திலே நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி என்றால் என்ன, மெட்டீரியல், சப்ஸ்டன்ஸ், சப்ஜெக்ட், இந்த மக்களிடம் சேர்க்கும் பணியிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.